Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான மூங் டால் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு மூங் டால் சேர்த்துக்கலாம், அதாவது பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். ஸோ இதுலேருந்து வந்து ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த அளவுக்கு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 6 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பவுடராக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த பருப்பை நம்ம அரைக்கும் போது அதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பவுடர் இல்லாததுனால நான் இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுத்தாச்சு, கலர் நல்லா சேஞ்சாக இருக்குது, நல்ல ஃப்ளேவர் வருது. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு பவுடர் கூட சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போது இது கூட நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு பவுடர் அதுக்கப்புறம் சுகர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதோடய கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும். அந்த நெய் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பவுடர்லேயும் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முந்திரி பருப்பை தனியாக எடுத்து சேர்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு இந்த பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம சும்மா நார்மலாக போட்டோம் அப்படின்னா அது அப்படியே தனித்தனியாக இருக்கும். நீங்கள் இதே நான் இப்போது செஞ்சுருக்கக்கூடிய இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு அப்படியே அந்த பவுடர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பால் சேர்க்கும் போது அந்த சுகர் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் பாலும் சேர்ந்து ரொம்ப தண்ணி ஆகிரும், நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து அந்த உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த லட்டு பிடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ரிமைன் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம லட்டு செஞ்சிட வேண்டியது தான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.